பஸ்லயோ இல்ல டிராவல் பண்ணும் போதோ இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ் ஆவோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், நம்ம பார்த்து கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா ஒரு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மேபி அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். இந்த சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்றது மூலமா அவேர் ஆகி அந்த குழந்தையோட லைஃப் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அல்லது தெரப்பி சென்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம், நாங்க அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம். ரொம்ப நாங்க கவலையில் இருந்ததுனால இதை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை நாங்க எங்களுக்கு. அதனால அவங்களே சஜஸ்ட் பண்ணி சொல்லி கேட்டோம். அந்த ஒரு ஸ்கூலையே அப்படியே நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருந்து நான் பழக்கப்பட்டு போனேன். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புது என்விரான்மெண்ட், அங்க வந்து என் குழந்தைய தூக்கிட்டு நான் போகணும், டே ஃபுல்லா நான் மட்டும் கூட நான் மட்டுமே இருக்கணும் என் பையனோட, அப்ப ஹேண்டில் பண்ண முடியுமா, எங்க கேன்டீன் இருக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும் இல்ல பால் ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்கறதுக்கு கேன்டீன் இங்க இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்ச இடமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் டிராவலிங் டிஸ்டன்ஸ் பத்தியோ அதை பத்தி எல்லாம் நான் கவலவே படல. அப்புறம் இன்னொன்னு, எங்களுக்கு மணி கொஞ்சம் கன்சர்னா இருந்துச்சு. அதனால அந்த ஸ்கூல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், ஓகே நம்மகிட்ட இப்போ இருக்கிற அமௌண்ட்டுக்கு இங்க பே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. உடனே ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு ரீசன், நாங்க ஜாயின் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சா, ரொம்ப சின்ன குழந்தை, அவனை தூக்கிட்டு அலையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீ ஸ்கூல் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே சேர்த்தீங்க அப்படின்னு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்றது நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கும், இஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் நல்ல ப்ராக்ரெசிவ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முன்னாடியே சேர்க்கணும் அப்படின்றத முடிவு பண்ணினோம். இவன் நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டயக்னோசிஸ் பண்ணிடுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க இப்பவே சேருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸோ இல்ல நம்மளோட பெரியவங்க யாராவது என்ன சொல்லுவாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் தள்ளி போட்டுட்டு கவலைப்பட்ட பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் சரி ஓகே நம்ம உடனே பண்ணிடலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் ஜாயின் பண்ணோம். ஆனா நாங்க என்ன பண்ணல அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பத்தி கவலையே படல. கவலைப்படாதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. டெய்லி வந்து 3-4 hours எங்க பேபியோட நான் டிராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த சமயத்துல அவனுக்கு சூடு பிடிச்சிருச்சு, நிறைய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்கும் நிறைய பேக் பெயின் வந்துச்சு அவளோட நான் டிராவல் பண்றது. இதனால அதெல்லாம் பத்தி நாங்க கன்சிடர் பண்ணாம எடுத்தோம் அப்படின்னு உடனே செலக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அங்க போய் ஸ்கூலோட என்விரான்மெண்ட், அங்க ஏற்கனவே தெரப்பி கொடுக்குற பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம், என்னென்ன தெரப்பிஸ் இருக்குது, என்ன டைமிங் அப்படின்றது விசாரிச்சிருக்கலாம். இன்னொன்னு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஏதாவது தெரப்பி சென்டர்ஸ் இருக்கா அப்படின்றத நல்லா விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு 1-2 months எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எதுக்காக நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரீங்க, உங்க வீடு பக்கத்துலயே இருக்குமே நிறைய சென்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அப்பயுமே நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன், இல்ல இல்ல எனக்கு இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு சில பேர் சொன்னாங்க, இல்ல நீங்க போய் பாருங்க பக்கத்துல இருக்க சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அதை விட பெட்டராவே நிறைய இடத்துல தெரப்பி கொடுக்குற சென்டர்ஸ் எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பே பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய நேரம் நான் போக வேண்டியதா இருந்துச்சு டிராவலிங் அவ்வளவு தூரம் பண்ணி. சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு, நம்ம சுத்தி இருக்கிற ஏரியாஸ்ல அங்கெல்லாம் ஏதாவது தெரப்பி சென்டர்ஸ் இருக்கா, அங்க எப்படி குவாலிட்டி இருக்குது, சர்வீஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணிக்கலாம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டைம் சேவ் ஆகும், நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராது, அப்புறம் நிறைய நம்ம குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம பே பண்ண அமௌண்ட் வரைக்கும் சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தம்பிக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால யூரின்ல பிளட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஸ்கூலை நான் குவிட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அமௌண்ட் பே பண்ணது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு குவிட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ்க்கே போக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணேன், நிறைய என் குழந்தைகிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது, நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயமும் எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு ஹோப்பே கிடையாது போறோம் நம்ம சர்வீஸ் பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம். ஆனா போக போக எனக்கு நிறைய, ஒரு குழந்தை எடுக்கிறதாலும் அழுதுட்டே இருப்பான், எதுக்கு அழுதுறான் அப்படின்னே தெரியாது. அந்த தெரப்பி கொடுக்குற டைம்லயும் அழுதுட்டே இருக்கிறது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அப்ப என் கூட இருக்கிற மற்ற பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தையும் இனிஷியலா அப்படிதான் அழுதுட்டே இருந்தான்,
இப்ப எனக்கு சரியாயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமா எனக்கு நல்லா புரிஞ்சது என்னன்னா, அவன் வந்து டிஸ்கம்ஃபர்ட்னால அழுகிறானா இல்ல பெயினால அழுகிறானா அப்படிங்கறதுக்கான டிஃபரன்சியேஷன் எனக்கு போக போக புரிய ஆரம்பிச்சது. என் குழந்தை வந்து பெயின் ரொம்ப அதிகமா பேர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சின்ன வயசுல நிறைய சர்ஜரிஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்றனால அவன் ஒரு அடிபட்டு பிளீட் ஆனா கூட அவன் தாங்கிப்பான், அவன் டைவர்ட் பண்ண முடியும் நம்ம. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்ல ஒரு பேண்டேட் ஓட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பேண்டேடோட டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு அவ்வளவு அழுகுவான், அவனை சமாளப்படுத்தவே முடியாது. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், டிஸ்கம்ஃபர்ட்னால அழுகிறான் இல்ல பெயின்னால அழுகிறான் அப்படின்ற டிஃபரன்சியேஷன்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதே மாதிரி எனக்கு போக போக தெரப்பிஸ்ட் போக போக அவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனாவே பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம். ஸோ ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த நிறைய டைம் நான் வந்து பிட் பண்ணிடலாம் அந்த ஜேர்னியை அப்படின்னு தோணும், எனக்கு ரிசல்ட் கிடைக்காத அந்த சமயத்துலலாம். அப்பெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாரு. அப்ப அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான், அவ்வளவு ஸ்டாப் ஆகி நின்றக்கூடாது. நம்ம பறந்து போறோமா இல்ல நடந்து போறோமா இல்ல ஓடி போறோமா இல்ல தவழ்ந்து போறோமா அப்படிங்கறது முக்கியமே கிடையாது. ஆனா என்னன்னா மூவ் ஆகணும் அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்றத அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அது உண்மையிலேயே ட்ரூவா நடந்திருக்குது. நாங்க போயிட்டே இருக்கோம், நாங்க எந்த கிடையாது இந்த ஜேர்னிக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியும். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நல்லா கண் கூட பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜேர்னி நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.